வணக்கம் நண்பர்களே, உங்கள் நண்பன் சேனல்லேருந்து நான் உங்கள் கிருஷ்ணா. நாம் இன்றைக்கி பார்க்குற பதிவு பார்த்திங்கன்னா, பழைய கோட்டை மாட்டுத்தாவணி நடக்கிற நாட்டு மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி முதல் பதிவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அருமையான காங்கேயன் வீடு, அதாவது பழைய கோட்டை வர்க்கம்னு சொல்கிறாங்க, அந்த வர்க்கத்தை சேர்ந்த காராங்காலை பூச்சிக்காலை ஒன்று கொண்டாந்துருக்காங்க. செம அழகு, திமிழு முக லட்சணத்தோடு பார்க்குறக்கு அப்படியே மிரட்டிட்டு சும்மா திமிரிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு பூச்சிக்காலை. இது வந்து எடப்பாடியிலிருந்து பிரகாஷ் கொண்டாந்துருக்காரு. இது ஒன்று மட்டும் கொண்டாடல, இன்னொரு பூச்சிக்காலம் கொண்டாந்துருக்காரு. இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற செவளை நல்லா கருக்காக ஏறி போய் பார்க்குறக்கே ஜம்முன் இருக்குது. இந்த செவளையும் வந்து பூச்சிக்காலையை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த செவளையை பற்றியும் டீட்டெயில் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுமே என்ன விலை வருது, என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, இதை வந்து ஜல்லிக்கட்டுக்கு உபயோகப்படுத்த முடியுமா முடியாதா, என்ன ஏதுன்னு நம்ம எடப்பாடி ரமேஷ் அவர்கிட்டயே கேட்டுடலாம். மேலும் அவரோட அலைபேசி எண் வந்து இந்த பதிவிலேயே கொடுத்துருக்காரு. இந்த பூச்சிக்காலையிலிருந்து தேவைப்படுற நண்பர்கள் அவரோட அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட மாடுகள் பிடிச்சிருந்தீங்கன்னா, இந்த காலைகள் பிடிச்சிருந்தீங்கன்னா வாங்கிக்கிட்டு வாங்க நண்பர்களே, பதிவுக்கே போகலாம். சரிங்க, இப்போ இந்த சந்தைக்கு வந்து எத்தனை மாடு நீங்கள் கிட்ட வந்துருக்கீங்க? இன்றைக்கி ரெண்டு மாடு கொண்டாந்துருக்கீங்க. காலைங்களா? ரெண்டு காலைங்க. ரெண்டு காலைங்க. காலைங்க. சரிங்கண்ணா, என்ன என்ன ரக காலைங்கண்ணா? அண்ணா இது காரம் பசு காலைங்க. காரம் பசு காலை. காராங்காலை. காராங்காலை. ஆறு பல்லுங்கண்ணா. ஆறு பல்லு. ஆறு பல்லு. இது சேட்டை எல்லாம் எப்படின்னா? சேட்டை நல்லா சுறுசுறுப்புண்ணா. நல்லா பூச்சிக்கு பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்திக்கலாம். பூச்சிக்கு தான் பயன்படுத்திட்டு இருந்துச்சு, தெரியலாம். பூச்சிக்கு பயன்படுத்தி இருக்கீங்க? ஆமாம் ஆமாம். இது வந்து எத்தனை இது என்ன சேர்த்திருப்பீங்க? எத்தனை? இது வரையில ஒரு 50 மாடு சேர்த்திருக்கோம். 50 மாடு சேர்த்து அதில் எத்தனை சக்ஸஸ் ஆச்சு? எல்லாமே சென பிடிச்சிருச்சு. எல்லாமே சென பிடிச்சிருச்சு. எதுவும் அழுகல. அழுகு. சரிண்ணா, இப்போ இதில் என்ன சேர்த்தணும்னா, எதுங்க காராம்பஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கா? காராம்பஸ் மாடாக போட்டு இறக்கணுமா, காராம்பஸ் போடுறது? அதாவது காரி போட்டு இறக்கணும்னா, இல்லை காராம்பஸ் போட்டு இறக்கணும்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது? கண்டிப்பாக வரும். சரிங்க, இப்போ ரேட் என்ன ரேட் நான் சொல்கிறீங்க? நான் 1.20 சொல்லுங்க. 1.20. சரி, 1.20க்கு நல்லா அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கானா? குவாலிட்டி நல்ல குவாலிட்டி இருக்குண்ணா. நல்லா சிறுவாமும் நல்ல மயிர்கள் கொம்பு அடிச்சு நல்ல கொம்பு நல்லா திமிழ். திமிழ் அழகாக எல்லாமே ஜம்முன் இருக்கு. சரிண்ணா, அது போக இதுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆனால் பருத்தி விட்டை, தவிடு, மீதி புண்ணாக்கு, இதெல்லாம் வைப்பாங்க. புண்ணாக்கெல்லாம் வைப்பீங்க. சரிண்ணா, எனக்கு இன்னொரு சந்தேகம், இணைச்சேர்க்க சேர்ற காலத்தில் வந்து அதுக்கு போசாக்கான ஐட்டம் ஏதாச்சும் கொடுப்பீங்களா? தேங்காய், இப்படி உளுத்தம்பருப்பு இதெல்லாம் கொடுப்பாங்க. உளுத்தம்பருப்பெல்லாம் கொடுப்பீங்க. சரி சரிங்க, இதை வந்து ஃபைனல் ரேட்டுக்கு இது கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பேசினா குறைச்சி கொடுக்கலாம். குறைச்சி கொடுக்கலாம். இப்போ இது இனச்சரிக்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா, இல்லை வேற ஜல்லிக்கட்டு? ரெண்டுக்குமே பயன்படுத்திக்கலாம். அது எப்படின்னா, உடம்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல? உடம்பு நார்மலான உடம்பு தான், இது ஒன்றும் பெருசான உடம்பு இல்லை. பெரிய உடம்பு இல்லைங்கிறீங்க. இதுக்குன்னா உடம்பு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணா? ஏறு. உடம்பு நல்லா தும்பு நல்லா பவரா தெரியும். இப்ப இது வந்து என்ன வர்க்கத்துல சேருனா? காராங்காலை. காராங்காலை. காங்கை. காராங்காலை. காங்கை. காங்கை பிரீடுலதான் சேரும். பழைய கோட்டை வர்க்கத்துல சேருங்களா? கொம்பு அமைப்பெல்லாம் பாக்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. முக லட்சணம் எல்லாமே. இது சுழி சுத்தம் எல்லாம் எந்த ஒரு தப்பு இல்லை? எந்த ஒரு தப்பும் இல்ல. சரி, ஓகேண்ணா. சரி, நன்றிங்க. அதே மாதிரி அடுத்ததுன்னு பாத்துடலாங்க. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற வந்தீங்கன்னா, அருமையான செவளக்காலை. இது வந்து நம்ம பழைய கோட்டைக்கு சேல்ஸு கொண்டாந்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம எடப்பாடி சேர்ந்த ரமேஷ் அண்ணன் தான் கொண்டாந்துருக்கேன், சி பிரகாஷ் அண்ணன் தான் கொண்டாந்துருக்கேன். நல்ல கருக்காக ஏறி போய் திமிழ் அழகு முக லட்சணத்தோடு பார்க்குறக்கு ஆழ மிரட்டுற தோரணையோட ஜம்முன்ருக்கு. இது வந்து பூச்சிக்காலையாக உபயோகப்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. இதோட விலை வந்து 1.20 சொல்கிறாரு. இது இனச்சேர்க்கைக்கு எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு சேட்டை என்ன ஏதுன்னு அண்ணங்கிட்டே கேட்கலாம்.
பழையோட்ட வர்க்கத்துல சேருமா? சிறு கொம்பு நல்லா கட்ட மூஞ்சி இது வந்து இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்தி இருக்கானு பாக்குறதுக்கு அம்சமாட்டம். இதெல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தலாம். ஆமா ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். ஜல்லிக்கட்டும் பயன்படுத்திக்கலாம். இதோட குணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? இது நல்லா சாதுனா பாச்சில எது இல்லையா? பாச்சில எதுவும் கிடையாது. கைத்தில் பிடிச்சிக்கலாமே சாது வரும். ஜல்லிக்கட்டு விட்டா மட்டும் அதாவது வீரியம் ஜல்லிக்கட்டு விட்டா எதாவது அப்புறமே பாச்சில அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுக்கும். ட்ரைனிங் கொடுத்துக்கலாம். இப்ப நீங்க அந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் எதுவும் கொடுத்தது கிடையாது? எதுவும் கொடுக்கல. அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. அது நம்ம இப்ப நான் வெட்டு போய் வாங்க ஜல்லிக்கட்டுக்கு வாங்கி போனா பழகி போறேன் பழகிக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் பழகுமாண்ணா? பழகிங்க பழகி பழகி பழகி. ஆனா அதுனே அது அது நம்ம அது பழகிக்கலாமா காரியங்க? அதுவும் பழகிக்கலாம்ண்ணா. அது கொஞ்சம் சுறுசுறுப்பு பாய்ச்சல் அதனால்தான் அது மூணு நேரம் டைட்டா போச்சு. இது நல்லா சுறுசுறுப்புங்கண்ணா. ஆனா இப்ப குணத்துல நல்ல சாதுவான குணம். சாதுவான? ஆமா சரிண்ணா. இது ரெண்டும் வந்து நண்பர்களுக்கு தேவை இருந்துச்சு உங்களுக்கு தொடர்பு ஒன்று வாங்கிக்கலாங்களா? வாங்கிக்கலாம்ண்ணா. வாங்கிக்கலாங்களா? சரி அப்படியே உங்களோட இது போக வேற மயிலக்காளை எல்லாமே இருக்குண்ணா. நம்ம மயிலக்காளை எல்லாமே வச்சிருக்கீங்க. எத்தனை காளைகள் அது போக கிடாரிகள் உங்ககிட்ட இருக்கு? எல்லாமே இருக்கு. கிடாரி இருக்குது, காளை இருக்கு. அதான் எத்தனை இருக்குங்க சுமாரா வீட்டுல? காளை என்ன ஒரு மூணு காளை இருக்குண்ணா. கிடாரிகள் ஒரு நாலஞ்சு இருக்கு. நாலஞ்சு இருக்கு. என்னென்ன நிறத்தல் இருக்குங்கண்ணா? காரி மயில சேவலை கிடாரி காளை மயில மட்டும்தான். காளை மயில மட்டும்தான் இருக்கு. சரி ஓகேண்ணா. அதுவும் எப்படிண்ணா? பூச்சி காளையான? பூச்சி காளை தான். சரி அப்படியே உங்க பேர் சொல்லிட்டு உங்க போன் நம்பர் சொல்லிருங்க. எந்த ஏரியான்னு டீட்டெயிலும் சொல்லிருங்க. நம்ம ஊர் எடப்பாடிங்கண்ணா. எடப்பாடி பக்கம் அம்மன் கோயில். என் போன் நம்பர் 96 550 751 சரிண்ணா. அப்படியே ஆங்கிலத்துக்கு சொல்ல முடியுமா? லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் அது வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஆங்கிலத்துக்கு சொல்ல முடியுமா? ஆமாம் இது இங்கிலீஷில் சொல்ல அப்படி நம்பர் வாரியா? ஆமாம் சொல்லுங்க சொல்லுங்க. 9 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
என்ன தேவைப்பட்ட வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சரி ஓகேண்ணா நீங்க வாங்கியும் கொடுப்பீங்க அது போக வாங்கிக்கலாம் சரி ஓகே ரொம்ப நன்றிங்க சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த விடைகள் நான் உங்கள் கிருஷ்ணன் மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் உங்களை வணக்கம்